ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದು ಐಡಿಯಾ. முத்து, என்ன முகம் வாடி போயிருக்கு? எனக்கு இருக்கும்ல மனசு ஒரு மாதிரி வருது. இந்த ரூம்ல நீங்க நான் ரெண்டு பேர் தான். மனசு விட்டு பேசுங்க. இல்ல வீடு தேடுது எனக்கு, கொஞ்சம் பாரம் குறையும். இல்ல பிள்ளையில பாக்கணும்னு தேடுது எனக்கு. என் பையனுக்கு சோமில்லாத பையன். நான் ஏற்கனவே சொல்லிதான் வந்தேனா, நான் இருக்கிற வழி தான் இருக்க முடியும். என்னால் இல்லை, ரொம்ப நாள் இருக்க முடியாது சொல்லி தான் வந்தேன்னா. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது, ஒரு மாதிரி மனசு ரொம்ப சாப்பிடல ஒரு மாதிரி வருது. எனக்கு சாப்பிட என்ன இல்லை, தூக்கம் ரொம்ப இருக்குது, ஒன்றும் ரொம்ப இருக்குது. எனக்கு மைண்டு ஒரு மாதிரி வருது. பையனுக்கு சோமில்லாத அவன், என் பையன் நான் என் விஷ்ணுக்கு சோமில்லாத ஆள். அவன் என்ன காணாமல் இருக்க முடியும் நான் வந்தான். உங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து செய்தி கேட்டுட்டு தான் கூப்பிட்டேன். ஆமா, விஷ்ணு நல்லா இருக்கிறதா தெரியப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஷ்ணு உட்பட வீட்டில் இருக்கிற எல்லாருமே அப்பாவை எப்படியாட்டியும் 100 நாள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, எனக்கு இருக்க முடியல, ஒரு ரொம்ப மூச்சு முட்டுது எனக்கு. இப்ப வரைக்கும் நீங்க நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு முழு முயற்சியும் கொடுத்து எல்லாத்திலையும் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிக்பாஸ் வீட்டோட முதல் தலைவர் என்ற பதவியையும் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்று ஜெயிச்சு வாங்கியிருக்கீங்க. இந்த முத்து தான் எனக்கு தெரிஞ்ச முத்து. வெளியே இருக்கிறவங்க உங்களை பார்த்து பல விஷயங்களை கத்துக்கிறாங்க. வெறும் பேச்சு முத்துவா இருந்து இன்னைக்கு எல்லாருமே அன்போட ஜிபி முத்து அப்படின்னு கோஷம் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில காலெடுதி வச்சு இன்னும் ஒரு படி மேல போய் உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஜிபி முத்துனா யாரு அப்படின்னு தெரியப்படுத்திருக்கீங்க. ஒரு சாமானியன் நினைச்சா எந்த உயரத்துக்கு வேணா போகலாம்ங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். என்னால வந்து ஒரு 8 நாள் இருக்க முடியும், அதுக்கு முன்னாடி என்னால இருக்க முடியாது. தம்பி ஆனந்தத்தை பேசினா கொஞ்சம் இந்த செய்தியை சொன்னதே ஆனந்தம் தான். எல்லாம் நல்லா இருக்காங்க, விஷ்ணுவும் நல்லா இருக்கா போல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அண்ணன் விளையாடுறத நாங்க எல்லாரும் ரசிக்கிறோம் அப்படின்னு தெரியப்படுத்திருக்காரு.
இந்த வீட்டில் நீங்க எல்லார்கிட்டயுமே நண்பர் தானே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட மனம் விட்டு பேசினா மனபாரம் கொஞ்சம் குறையும். வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நீங்க நின்று 100 நாள் விளையாடி கப்போட வெளியே வரணும் தான் ஆசை. எனக்கு வந்து என்னால் வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. என்னால் எனக்கு வந்து மிஞ்சி போனால் என்ன இந்த ஒரு வாரம் வரைக்கும் இருக்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது பிள்ளையில பார்க்காம இருக்க முடியாது. சொல்லிட்டு தான் வந்தேன். இருக்கிற மட்டும் இருக்கிற வரைக்கும் இருக்க இல்லைன்னா இருக்கலாம். முத்து, வெளிய ஒரு குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ளேயும் ஒரு குடும்பம் இருக்கு. உங்க ஃபேன்ஸும் உன்னோட குடும்பம் தானே. இவங்க எல்லாருடைய ஆசையும் ஒண்ணுதான், நீங்க நின்று விளையாடணும்னு. நான் ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு இருக்க முடியல. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. எனக்கு நெஞ்சில எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பு வருது. எனக்கு ஏற்கனவே இந்த தம்பி ஆனந்திட்ட வீட்டிலலாம் சொல்லி தான் வந்தேன். இருக்கிற வரைக்கும் இருக்க சரின்னாங்க. உங்களை இருக்க வரைக்கும் இருங்க, அதுக்கப்புறம் என்ன வாங்க நான் பார்த்துறேன். தம்பி ஆனந்திட்டு மட்டும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் எல்லாரும் என்ன பேசணும்னு சொல்லுங்க. சொல்லி அனுப்பிட்டு பதில் வந்த உடனே அதை தெரியப்படுத்துறேன். நான் இருக்கிற வரைக்கும் இருக்கேன், அதுக்கப்புறம் அவனை கூட்டு போய் சொல்லு. அடுத்த வர வரைக்கும் நான் இருக்கேன். நான் 20 நாள் வரைக்கும் இருக்க, அதுக்கப்புறம் நான் இருக்க முடியல. நீ அடுத்த திங்கள் முறைக்கு நான் இருக்கேன். இப்போதைக்கு நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சில சமயங்கள்ல, சில தருணங்கள்ல நமக்கு உலகமே இருண்டு போற மாதிரி தோணும். மூச்சு முட்டும், என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தோணும். ஆனா அந்த ஒரு நொடிய கடந்துட்டீங்கன்னா இன்னொரு புது நாள் உங்களுக்கு ஆரம்பமாகும். நேரத்துலேருந்து நேரத்தில் சமாளித்து தான் பார்த்தேன். ரொம்ப மூச்சு முட்டு. நேரத்துல சமாளித்து தான் பார்த்துருக்கிறான். நேரத்துலேருந்து நானும் சரி இருக்கலாம் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் ரொம்ப இதாகுது. சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட மனம் விட்டு பேசினா பல விஷயங்கள்
தெளிவாகும். இந்த வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் யாராவது இருந்தா அவர்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசுங்க. நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. நம்ம திரும்ப பேசுவோம். உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விஷ்ணுடைய வார்த்தை அப்பாவை எப்படியாட்டும் 100 நாள் வீட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்ல. இதை யோசிச்சு பாருங்க. மனைவி, மகள், ஆனந்த் எல்லாருடைய ஆசையும் அதுதான். இதை மனசில் வச்சுக்கோங்க. இது ஒரு புது அனுபவமா யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படுங்க. சரியா? கேட்பாங்க.